ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் இருக்கிற லேட்டஸ்ட்டான சில்வர் கொலுசு தான் வந்து நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட்டில் இருக்கிற கொலுசும் காட்டியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் டெய்லி வேர் பண்ணுற கொலுசஸும் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பால் டிசைனில் இருக்கிற கொலுசு தான். இது வந்து ஆன்டிக் மாடல் மாதிரியும் இல்லாமல் நார்மல் டிசைன் மாதிரியும் இல்லாமல் இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சுற்றுது. நடுவில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனாமல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஆரஞ்சு கிரீன் அதில் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.280 வருது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்க கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கல் டிசைனில் இருக்க மாதிரி இருக்கு. முறுக்கல் டிசைன்லேயே வந்து நடுவில் ஒரு ரெண்டு முத்து, அப்புறம் அந்த எண்டில் வந்து ஒரு ரெண்டு முத்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 48 grams இருக்க மாதிரி இருக்கு. லைட் வெயிட் கொலுசு வந்து அடுத்தடுத்து வருது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டிசைனில் இருக்க மாதிரி தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 33 grams இருந்தது இந்த கொலுசு. இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது. ஒரு பால் டிசைன் வச்ச மாதிரி இருந்தது. இது வந்து நம்ம டெய்லி வேரும் பண்ணிக்கலாம். அதோட கிராம் வெயிட்டும் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஸ்க்ரீன்லேயே. ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஹார்ட்டாக கொடுத்து அதில் வந்து எனாமல் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீச் தொங்குற மாதிரியான கொலுசும் இருந்தது. இது வந்து 35 gramsலேயே இருந்தது. நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எந்த மாதிரி டிசைன்ல கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனாமல் வச்ச மாதிரியான கொலுசு தான் இது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சலங்க இருக்க மாதிரி இருந்தது. மிடில்லாம் கூட வந்து ரெண்டு முத்து தொங்குற மாதிரியும் இருந்தது. எண்ட்லையும் வந்து மூணு முத்து தொங்குற மாதிரி இருந்தது. நல்ல சவுண்ட் கேட்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான கொலுசு வந்து வாங்கிக்கலாம். இல்லை கம்மியாக சவுண்ட் கேட்கணும் அப்படின்னா அந்த ஹூக்ல மட்டும் மூணு முத்து வரும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக வந்திருந்தது. 33 grams இது. இது வந்து நம்ம நிறைய சவுண்டும் கேட்காது, நிறைய டிசைன்ஸும் இருக்காது. டெய்லி வேர் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த கொலுசோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 32 grams இது. 32740. இதுவும் வந்து அந்த பால் டிசைன் மாதிரி நடுவில் வந்து எனாமல் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பால் டிசைன் வந்து அட்டாச் பண்ண மாதிரியே வந்து நிறைய கொலுசு வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கொலுசோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 31 grams. அந்த 5 balls வந்து சேர்த்து அட்டாச் பண்ண மாதிரி இந்த டிசைனில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு ஆன்டிக் கோல்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருந்ததுங்க. அதுவும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொலுசு வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சைஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன சைஸ் அப்படின்ட்டு. ஏன்னா சைஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு சைஸ் சின்னதாக வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது தளரும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டான சைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே தளர்ந்துருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் கொலுசு அதனால தான் திரும்ப திரும்ப போடுற மாதிரி இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான சைஸே நான் வாங்கியிருக்கேன். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவாக இருக்கிற பேட்டர்னில் இருக்க மாதிரி இருந்தது. அந்த பால்ஸ் டிசைன்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனாமல் வந்து வேறு வேறு கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. 32 grams இருந்தது இந்த கொலுசு. ஸோ இப்போ இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற டிசைன் தான். ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. அந்த முத்து எனாமல் டிசைன்லாம் வந்து வேற பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு எல்லாருக்கிட்டையுமே இருந்திருக்கும் இந்த கொலுசு. இது வந்து ஒரு எவர் கிரீன் டிசைன் தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்லேயே இருந்தது. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது. லைஃப் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு காமனான டிசைன் கொலுசு தான். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 24 grams தான். ஸோ இதுவும் வந்து ஒரு லைட் வெயிட் கொலுசு தான். நீங்க வந்து ரொம்ப அடிச்சு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான லைட் வெயிட் கொலுசு கூட நீங்க டெய்லி வேர் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 கொலுசு வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இதுல இருந்து ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இதுல வந்து எது நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்றதும் வந்து இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30, 35, 37 அந்த ரேஞ்சில தான் இருந்தது. நடுவில் இருந்த கொலுசு மட்டும்தான் கொஞ்சம் வந்து வெயிட் கம்மியா இருந்தது. எல்லா டிசைன்ஸுமே வந்து அழகா இருந்தது. சில்வர் ஐட்டம்ஸில் வந்து எப்படி வேஸ்டேஜை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான கொலுசும் வந்து அவைலபிளாக இருந்தது. இந்த பீகாக் டிசைன் இருக்கிற மாதிரியான கொலுசும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.